ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மர்மமான விஷயங்கள் நிறைஞ்சதுதான் இந்த உலகமே. நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாத விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. அதுவும் கடலுக்கு அடியில தான் அதிகமான ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. ஏன் ஒரு முழு ஏன்ஷியன் சிட்டியே 1200 ஆண்டுகளா கண்டுபிடிக்கப்படாம கடலுக்கு அடியில மூழ்கி இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல கடலுக்கு அடியில இருந்து நம்மள ஆச்சரியத்துல உறைஞ்சு போக வைக்கிற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட வித்தியாசமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எ மேன் அண்ட் தி ட்ராக். அக்டோபர் 2019 கொலம்பியா ஒரிஜன் ரிவர்ல ஸ்கியூபா டைவிங் கப்பல்ஸ் தொலைஞ்ச போட்டுடைய ப்ரொபெல்லர் தேடும் போது ரிவருடைய 20 ஷாக் ஆகுற மாதிரி பொதுந்திருந்த ஒரு ரெட் பிக்கப் ட்ரக்கை கண்டுபிடிக்கிறாங்க. கப்புள்ஸ் போலீஸ்க்கு கால் பண்ணதும் இந்த ட்ரக் 81 கோயனுடையதுனோ அவர் 1993 மிஸ் ஆயிட்டார்னு தெரிய வருது. இந்த டைவர்ஸ் கோயனுடைய பர்சையும் அவர் ஸ்கெலிட்டனையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆகஸ்ட் 1993 ஏற்பட்ட புயல்ல கொயின் கண்ட்ரோல் இறந்து ட்ரக்கோட ரிவருக்குள்ள விழுந்திருக்காரு. அப்ப மறைஞ்சிட்டார் நினைச்சவரை 26 கழிச்சு அவரை கண்டுபிடிச்சது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அண்டர் வாட்டர் ரிவர் கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, நிஜத்திலும் இது ஒரு வித்தியாசமான இடம் தான். அண்டர் வாட்டர் ரிவர் குரூப் ஆஃப் ஸ்கியூபா டைவர்ஸ் எக்ஸ்பிளோர் பண்ணும்போது மெக்சிகோல யுகாட்டா பெனிசுலால செனட்டோ ஆஞ்சலிட்டாங்கிற இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இங்க சிங்க் ஹோல்ல ஃப்ரெஷ் வாட்டரும் சால்ட் வாட்டரும் ஒரே இடத்துல இருந்திருக்கு. மேல் பகுதி நார்மலான ஃப்ரெஷ் வாட்டராகவும் அதுவே 100 கீழே போகும்போது திக்கான ஹைட்ரஜன் சல்ஃபைட் லேயர் அடியில் சால்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகாமல் தடுத்துருக்கு. அதோட சால்ட் வாட்டருக்கும் ஃப்ரெஷ் வாட்டருக்கும் உள்ள டென்சிட்டி வித்தியாசமும் ஒரு காரணம். உதாரணத்துக்கு கிளாஸில் தண்ணீரையும் ஆயிலையும் ஊற்றும்போது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு லேயர் கவர் ஆகி இருக்கிறது. இன்னும் கிட்ட போகும்போது மேகங்கள் உருவான மாதிரி தெரியுதுல்ல? இப்படி ஒரு பிளேஸ்ல யாருக்கு தான் டைவ் பண்ண பிடிக்காது? ஏகப்பட்ட ஸ்கியூபா டைவர்ஸ் இந்த நேச்சுரல் பிளேஸ் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன்ஷியன்ட் எக். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கவரினே சொல்லலாம். 2016 இங்கிலாந்து பக்கிங்ஹாம் ஷேர்ல புதுசா அந்த இடத்துல வீடுகள் கட்டுறதுக்காக தோண்டியிருக்காங்க. ஆனா அங்க ஏன்ஷியன்ட் ரோமன் காலத்து கிணறு இருந்திருக்கு. ஆர்கியலாஜிஸ்ட் அந்த கிணறை எக்ஸ்பிளோர் பண்ணும்போது அடிப்பகுதி தண்ணீர்ல பாஸ்கெட் உள்ள 3 கோழி முட்டைகள் இருந்திருக்கு. அது எப்ப உள்ளதுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. 1700 முன்னாடி உள்ள கோழி முட்டைகள். அத்தனை வருடங்களா எதுவும் ஆகாம அப்படியே இருந்ததுதான் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அதுல ஒரு முட்டைய ஆர்கியலாஜிஸ்ட் மேல கொண்டு வரும்போது உடஞ்சிடுது. சாதாரணமா மேல்பரப்புல அந்த முட்டைகளை வச்சிருந்தா இவ்வளவு வருடங்கள் பிரிசர்வ் ஆயிருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா கிணறுக்குள்ள அடியில இருந்ததுனால அந்த ஈரப்பதம் முட்டைகளை ப்ரொடெக்ட் பண்ணிருக்குன்னு ஆர்கியலாஜிஸ்ட் நினைக்கிறாங்க. கிணறு உள்ள இருந்து முட்டை மட்டும் இல்ல, ஷூஸ், டூல்ஸ், ரோமன் காயின்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைச்சிருக்கு. நம்ம நல்லது நடக்கணும்னு சில பொருட்களை கிணறுக்குள்ள போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கிணறா இதை வச்சிருந்திருக்காங்க ரோமன் காலத்துல. தி லாஸ்ட் சிட்டி. ஈஜிப்ட்ல ஹெரக்லான்ங்கிற ஏன்சியன் சிட்டியே கடலுக்கடியில மறைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? 2000 ஒரு பெரிய போர்ட் சிட்டியா திகழ்ந்துட்டு இருந்த ஈஜிப்ட் மொழியில தோனிஸ் அழைக்கப்படுற ஹெரிக்லான் சிட்டியே ஒரு பயங்கர நிலநடுக்கத்துல கடலுக்கடியில முழுசா மறைஞ்சிருக்கு. பல ஆண்டுகளா இந்த ஹெர்குலான் சிட்டி ஒரு கற்பனை உலகம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிரீக் ஆத்தஸுடைய எழுத்துல மட்டும்தான் இந்த சிட்டியோட பேர் இருந்தது. அப்படியே இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைச்சாங்க. எப்படி அட்லாண்டிஸ இன்னைக்கு வர கண்டுபிடிக்க முடியலையோ அந்த மாதிரி. ஆனா பல வருடங்களா ஈஜிப்டுடைய அபுகர்பேஷோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுல 2012 164 அதாவது 50 ஆழத்துல பிரெஞ்சு ஆர்கியாலஜிஸ்ட் பிராங்க் கலிலோ இந்த சிட்டியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த சிட்டி 1200 கடலுக்கு அடியில மறைஞ்சிருந்திருக்கு. தொடர்ந்து நடத்தின ரிசர்ச்ல கடலுக்கு அடியில இருந்து சிற்பங்கள், கோவில், கிரானைட் காலமோ, கோல்ட் காயின்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைச்சிருக்கு. முக்கியமான கண்டுபிடிப்பா ஆர்கியாலஜிஸ்ட் ஃபேங்கலிலோ 6 நீளமுள்ள பிளாக் சைஸ் கிரானைட் ஸ்லாப கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுல அந்த சிட்டியோட பெயர் ஹெர்குலியான் பதிக்கப்பட்டிருந்தது. ரீசெண்டா 2019 குரூப் ஆஃப் டைவர்ஸ் 148 அடியில சிட்டியுடைய முக்கியமான கோவிலான அமுகாடை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆர்கியலாஜிஸ்ட் பிராங்க் கலிலோ சொல்றது என்னன்னா, இதுவரை சிட்டியோட 5% தான் கடலுக்கடியில டிஸ்கவர் பண்ணிருக்காங்களாம்.
முழு ஹெர்குலான் சிட்டியை கண்டுபிடிக்க குறைஞ்சது 200 ஆண்டுகளா தேவைப்படுமாம். அப்ப கடலுக்கு அடியில எவ்வளவு விலை மதிப்பற்ற பொருட்கள் மறைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஜெயிண்ட் ஜெல்லிஃபிஷ். ஜூலை 2019 பிபிசி வைல்ட் லைஃப் ஹோஸ்ட் அண்ட் பயாலஜிஸ்டான லேசி டால் இங்கிலாந்துல அந்த வார வைல்ட் ஓஷன் வீக் ஷோவை டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ராட்சஸ லெவல்ல இருக்கக்கூடிய ஜெல்லிஃபிஷ் அவங்கள நோக்கி வந்தது. அது அவங்க சைஸ்ல இருந்ததா சொல்றாங்க. பேரல் ஜெல்லிஃபிஷ் பெரிய சைஸ்ல இருந்தாலும் அது ஒரு ரேரான ஸ்பீஷியஸ். இதுங்க நார்மலா 3 அடி நீளமும் 25 கிலோ எடையும் இருக்கக்கூடியது. ஆனா ஹோஸ்ட் டெய்ல் பார்த்தது 5 அடிக்கும் மேல நீளமா இருந்திருக்கு. இந்த ஃபுட்டேஜ் சோசியல் மீடியாலையும் நியூஸ்லயும் ஷேர் ஆகி கடலுக்கடியில இன்னும் எவ்வளவுதான் நமக்கு தெரியாத விஷயங்கள் மறைஞ்சிருக்குன்னு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுது. ஜெயிண்ட் அனகோண்டா. டைவர்ஸ்க்கு கடலுக்கடியில புதையிலும் பழங்கால பொருட்களும் தான் கிடைச்சு பார்த்துருப்போம். ஆனா இங்க 2 சீ டைவர்ஸ் கண்டுபிடிச்சதை பார்க்க ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். ஜூலை 2019 பிரேசில் உள்ள ஃபோர்மோசோ ரிவர்ல பாட்டோலிமோங்கிற ப்ரொஃபஷனல் சீ டைவரும் அவருடைய ஃப்ரெண்டும் உலகத்திலேயே பெரிய கிரீன் அனகோண்டாவை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 23 அடி நீளமும் 90 கிலோ எடையும் இருந்திருக்கு. அமேசிங் மோமெண்டே அந்த அனகோண்டா கேமரா கிட்ட க்ளோஸா வந்து அதோட நாக்கு லென்ஸ்ல பட்டது தான். யாரா இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரெடேட்டரை தண்ணீருக்கு அடியில பார்த்தா பயந்து உடனே தப்பிச்சு மேல வந்திருப்பாங்க. ஆனா இங்க ரெண்டு பேரும் தைரியமா அதை அவங்க கேமராவில பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த கிரீன் அனகோண்டாவும் இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாம அங்கிருந்து மூவ் ஆனதுதான். இது பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்சியன்ட் பில். நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல தான் டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னு நினைச்சிருப்போம். ஆனா கோஸ்ட் ஆஃப் இட்டாலியில கிடைச்சது ரொம்ப ரொம்ப பழமையான ஒண்ணு. ஆர்கியாலஜிஸ்ட் மூழ்கன ஏன்ஷியன் கப்பலை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு டின் பாக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது நல்லா டைட்டா க்ளோஸ் ஆகி பிரிசர்வ் ஆகி இருந்தது. அது உள்ள 6 டேப்லெட்ஸ் இருந்தது தான் ஆச்சரியமான விஷயமே. அது எல்லாமே 140-130 BC சேர்ந்தது. அதாவது 2000 ஆண்டுகள் முன்னாடி பயன்படுத்தின மாத்திரைகள். ஆமா, கேட்கவே வியப்பா இருக்குல்ல. அது ஒன்னு 4 சென்டிமீட்டர் சைஸ்ல இருந்திருக்கு. சயின்டிஸ்ட் அதை ரிசர்ச் பண்ணதுல அந்த மாத்திரைகள் 11 விதமான பொருட்களால செய்யப்பட்டிருந்தது. ஏன்ஷியன்ட் சோர்ஸ்ல இந்த காம்போசிஷனை பார்க்கும்போது இந்த டேப்லெட் ஐ இன்ஃபெக்ஷனுக்காக யூஸ் பண்ணதுன்னு தெரிய வருது. இந்த மாத்திரைகள் கடலுக்கடியில இத்தனை ஆண்டுகளா பாதுகாப்பா இருந்தது ஆச்சரியமான விஷயம்தான். இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பார்த்த வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் இருந்து எது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு எந்த மாதிரி வித்தியாசமான டாபிக்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கக்கூடிய ஜாயின் பட்டன் மூலமா மெம்பர் ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.